தேசில கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டாங்கன்னா சரி, இல்ல அடுத்து வந்து ஆட போறாங்கன்னா சரி, அவங்களா ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு வேறு வேகமா ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்களா, இல்ல அட்டடிச்சுட்டு இருப்பாங்களா? உங்க சார்பா சிம்பு போய் அவங்க எல்லாம் பேட்டி கண்டிருக்காரு பாருங்களேன். இப்ப நம்ம லேடிஸ் ரூமுக்குள்ள போக போறோம், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ, வாங்க வாங்க. இப்ப மீனா உட்கார்ந்து இருக்காங்க, சொல்லுங்க மீனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கேன். ப்ரோக்ராம் பாத்துட்டு. ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ உங்களுக்கு எப்ப வரப்போகுது? அதுக்கு இப்பவே மேக்கப் போட்டு இவ்வளவு அழகா உட்காந்துருக்கீங்க. ஐயோ, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் பாக்குறாங்கண்ணா. அப்படி இல்ல. சரி, அவங்க ரொம்ப கடிக்கிறேன் நினைக்கிறேன், டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த ஆளுக்கு போலாம். ஹாய் கிரண், what are you doing? Watching the show. Huh? Watching the show? Yeah. Now what are you doing? Watching the show. Okay. இதா கிரண் அவங்க அம்மா. Hello aunty. Hi. So what are you going to do? I'm going to perform on one medley. Hmm? Five numbers medley. Five numbers? Yeah. Oh, it's a medley. Mm-hmm. Okay, you have learnt it. You right. Think you will do it properly in the stage? Definitely. No, you're not going to rehearse now. No. Okay. அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க, ரிஹர்சல் பண்ண போறது இல்லையா? சரி, பாப்பா ஸ்டேஜ்ல பார்த்தா தான் தெரியும். சரி, திஸ் இஸ் அபிராமி. உங்களுக்கு தமிழ் தெரியும் நினைக்கிறேன், தமிழ்லயே பேசலாம். What does that mean? I don't know Tamil. I'm sorry. அதாவது இதெல்லாம் கொஞ்சம் பில்ட் அப். இப்ப பாருங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? Tamil, what is that? இது வந்து இங்கிலீஷ் தமிழ், தமிழிஷ் இது. கண்டிப்பாதீங்க, இப்ப பேசுறேன். ஒழுங்கா பேசுங்க. சன் டிவில எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்க, பேசுங்க. சரி சொல்லுங்க, என்ன பேசுங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ஷோ பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வெரி குட். இவங்களாவது கொஞ்சம் புதுசா தான் சொல்றாங்க. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் சாங் பாடுறேன், அப்புறம் ஆடுறேன், மறுபடியும் பாடுறேன். நீங்க வந்து ஆடுறீங்க, அப்புறம் பாடுறீங்க, திருப்பி ஆடுறீங்களா? பாடுறேன், ஆடுறேன், மறுபடியும் பாடுறேன். அதான் எப்படி போட்டாலும் ஏதோ ஒண்ணு அதான பண்றீங்க. சரி, ஓகே. நீங்க எதோ ரிஹர்சல் எல்லாம் பண்ணலையா? எனக்கு பண்ணல. சரி, உங்க ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் இவங்க மன்மதனோட ரத்தி. ரத்தி, சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு பாட்டுக்கு ஆட போறேன். அது என்ன ஒரு பாட்டுக்கு ஆட போறேன்? எல்லாரும் ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க. நான் ரெண்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், ஒண்ணுதான் ஆட போறேன். ரெண்டுக்கு நீ ஏங்க இந்த மாதிரிலாம் காட்டுறீங்க? ஓகே, என்ன ரெண்டு என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்னு வந்து என்னோட படத்துல பாட்டு ஆட போறேன், பல்ல வந்து மா வேணுமா. அப்புறம் இன்னொன்னு வந்து ஜீவா கூட ஆட போறேன், ஆர் பி சௌத்ரி சாரோட பையன் ஜீவா. அது தெரியும் எல்லாரும். சரி சொல்லுங்க. ரிஹர்சல் பண்ணல, ரொம்ப பயத்தோட டென்ஷனோட உட்காந்துட்டு. நீங்க வரிசையா இருக்கிற எல்லாரும் பாருங்க, மீனா அவங்க வந்து ஜாலியா இருக்காங்க. அடுத்து கிரண் பாருங்க, ஸ்டைலா உட்காந்துட்டு அவங்க அம்மா மேல கை வச்சுட்டு ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கையை கூட பாக்குறாங்க, எப்படி ஸ்கின் எல்லாம் அப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இவங்க பாருங்க, அபிராம் பாருங்க, அவங்க டென்ஷன் உட்காந்துருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஒண்ணு கவலைப்படாதீங்க, நல்லா பண்ணுவீங்க. பீகார். அடுத்து இவங்க யாரு தெரியுமா உங்களுக்கு? இல்ல இவங்க யாரு தெரியுமா? இல்ல ஆக்சுவலா ஆடியன்ஸ்க்கு தெரியாது நீங்க யாருன்னு, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணலான்றீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க தான் காயத்ரி ஜெயராம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பூ பார்த்தா தெரியுதா? ஓ, அதாவது பப்ளிசிட்டி பண்றாங்களா மஞ்ச காட்டு மைனான்னு சொல்லி? எங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுங்க, அதுக்காக நீங்க சிம்பாலிக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. அப்படிங்க அப்பா, பாருங்க சூரியனையும் அதையும் வந்து கம்பேர் பண்றாங்க. சரி, ஓகே. பிராக்டிஸ் பண்றீங்களா? பிராக்டிஸ் பண்ணியாச்சு, பல முறை பண்ணியாச்சு. எப்படி இவங்க மட்டும் இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க? தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கேன் இத்தனை வருஷம். அப்படியா? ஓகே, அட்லீஸ்ட் இவங்களாவது கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுறாங்களே, சந்தோஷமா இருக்கு. சரி, அப்போ ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டீங்க? எஸ். ஒன்னும் பயம் இல்ல, இந்த சாங்க்கு பயம் இல்ல, இந்த சாங்க்கு பயம் இல்ல. எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. சன் டிவி வியூவர்ஸ்க்கு பாய். ஓகே, அடுத்து வேற யார் 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 விட்டோம்? இப்போ ரீமாசன் வந்து அந்த இடுப்புல ஷோ தட்டணும். இத வந்து கட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க, முடியலையா. காஸ்டியூம் இஸ் லுக்கிங் வெரி நைஸ்.
யூ சீம் டு பி வெரி யூ நோ எக்ஸைட்டட் அண்ட் யூ திங்க் யூ மேக் டு ஐ லுக் இட் யா ரியலி டு ஐ ஆக்சுவலி லுக் இட் ஓகே ஐம் கிளட் ஓகே ஓகே டு தி ஷோ ப்ராப்பர்லி அண்ட் சே பை டு சன் டிவி பீப்பிள் ஐ ஹோப் ஐ அம் ஈவன் ஹாஃப் அஸ் குட் அஸ் வாட் யூ டிட் ரைட் நவ ஓகே தேங்க்ஸ் அ லாட் என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா சொன்னாங்க தேங்க் யூ ரிமா இப்போ நீங்க பார்க்க போறது யார் தெரியுமா பாருங்க என்ன என்ன அழகா இருக்காங்க எவ்வளவு அழகா இருக்காங்க இது யார் தெரியுமா சீதா 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 சார் இது யார் தெரியுமாங்க இவங்களோட டாட்டர் அதாவது பொண்ணு சோ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சூப்பரா நீங்க அது என்ன எப்பவுமே ஓபனிங்னா நீங்க வந்து பண்றீங்களா வாட் இஸ் தி சீக்ரெட் அதுல தட் ஐ கேன் ரிலாக்ஸ் நவ தட் இஸ் தி சீக்ரெட் இது தெரிஞ்சதா முன்னாடி நான் படிச்சு போறேன் சரி இப்ப அடுத்து ஒண்ணும் பண்ணல நீங்க சங்கவி இவங்க காயத்ரி ரகுராம் என்னோட மாஸ்டர் ரகு மாஸ்டரோட டாக்டர் இவங்க இவங்க வந்து எந்த மாஸ்டரோட டாக்டரும் இல்ல இவங்க சங்கவி சரி சொல்லுங்க சங்கவி முடிச்சிட்டீங்களா உங்க டான்ஸ் ஓ அந்த குண்டு பொண்ணு நீங்க ஆடுனீங்களா அது நீங்க இவ்வளவு ஒல்லியா இருந்துட்டு எப்படி நீங்க அந்த பாட்டு ஆடுவீங்க கிண்டல் பண்றீங்களா அப்ப க்ளோ அவங்களை கிண்டல் பண்றீங்களா நீங்க இந்த மாதிரிதான் ஸ்லிம்மா இருக்கணும் நீங்க வந்து ஃபேட்டா இருக்கீங்க இது ஒத்துக்க முடியாதுங்க என்னங்க அது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஏன் இந்த மாதிரிலாம் செய்றீங்க நீங்க வேற ஏதாவது பாட்டு ஆடலாம்ல நான் வந்து ஜோட ஃபேனுங்க நான் நீங்க இந்த மாதிரி பண்றத வந்து நான் அப்செக்ட் பண்றேன் நீங்க எப்படி அந்த பாட்டு ஆடலாம் ஓ புடிச்சிருக்குங்கிறதுனால ஆடினாங்க என்ன சொல்றது என்ன சொல்ல என்ன டான்ஸ் ஆட போறீங்க தேவையில்லைங்க எப்படியும் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டரோட பொண்ணு அவங்க ஆடாம இருப்பாங்களா சோ அவங்க கிட்ட நீங்க ரிஹர்சல் பண்ணலாம் கேட்கவே தேவையில்ல சரி சண்டி வியூஸ் பாய் சொல்லுங்க டாடா டாடா சொல்றாங்க போலாமா இங்க பாருங்க ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன இது இப்ப எதுக்கு நீங்க சிரிச்சீங்க இப்ப எதுக்கு சிரிச்சீங்க தம்பி நக்குலல சொல்றாங்க என்ன பத்தியா அது என்ன என்ன பத்தி ஏதோ நியூஸ் மேட்டர் என்ன பத்தி என்ன விஷயம் சொல்றா அக்கா லாஸ்ட் இயர் வரைக்கும் செம்பு எங்கிட்ட என் கூட கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டோம் இவங்க தம்பினா நக்குல் சொல்லிட்டு இப்ப பாய்ஸ் படத்துல பண்றாரு அவர் என்னோட ஃப்ரெண்ட் அவரு தான் அந்த மாதிரி சொல்லிருக்காரு அதனால நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நான் எதுவும் கலக்கல எங்க கலக்க இப்ப அடுத்து ஹலோ இப்ப அடுத்து என்னோட ஸ்கிட் இருக்குதுங்க ஒரு பாட்டு தான் முடிஞ்சிருக்கு ஒன்னும் ரெண்டாவது பாட்டு இருக்கு நான் இங்க உட்காந்து இவங்க ரூம்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் ரெடியா பாருங்க பிளீஸ் சரி ஒரு நிமிஷம் சரி இப்படி எஸ்கேப் பண்ணலாம் நினைக்கிறேன் சரி ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லுங்க நீங்க முடிச்சிட்டீங்களா உங்க டான்ஸ் பண்ணுங்க அந்த ரஜினி சார் சாங் நம்ம சூப்பர் ஸ்டார் சாங்க்கு இவங்க ஒருத்தங்க ஆடி இருக்கிறாங்க அத்தனை பேரோட இதெல்லாம் நியாயமா என்ன நீங்க இந்த மாதிரி பண்றீங்க நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா ஆடுறதுக்கு ஏன் என்ன கூப்பிடல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஆல்ரெடி பிரகாசமா இருக்காங்க சோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இவங்களும் ஆடுனாங்க இப்போ நெக்ஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு டு நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியல தமிழ்ல ரொம்ப நல்லா பேசுவாங்க இவங்க இப்ப தமிழ்ல அவங்க பேசுறத நம்ம கேப்போம் என்ன கொன்னுடுன்னு சொல்றாங்க தமிழ்ல ஏதாவது பேசுங்க தமிழ்ல என்ன பேசணும் நீங்க ஒரு லூஸ் சரி சோ இப்போ என்ன ஆட போறீங்க
நான் சத்தி தாவது மனசேன் புதுப்படம் ஒரு பாட்டு ஆட போறேன். புதுப்படத்துல ஆட போறீங்களா? அந்த சாங் இப்ப ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் புது சாங் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஐடியாவா இருக்கேன். அப்புறம் அப்புறம் அவ்வளவுதானா? ஒரே ஒரு சாங் தானா? ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதை கொஞ்சம் மைக்ல சொல்றது. சிம்பு ரொம்ப நல்லா ஆடினேன். ஆடினேன் வேற யாருமே விட்டு வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். வேற யார் வேற யார் வேற யார்? ஓகே நீங்க வாங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. எல்லாரும் பாய் சொல்லுங்க. ஆல் சே பாய் 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 பாய். ஓகே பாய் பாய். வணக்கம். நடிகர் சிம்பு இப்பேற்பட்ட வாளா, செம்ம அட்டப்பாட்டி போல இருக்கு. என்ன மாதிரி அட்டை அடிச்சிருக்காரு, ஜாலியா இருந்துச்சுல. இப்ப அடுத்து நீங்க லண்டன் கலை நிகழ்ச்சியில நடிகர்